M.N. அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹை கிரவுண்ட் MOC வளாகத்தில் அமைந்துள்ளது நமது M.N. அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கம் அளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவி தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு MN அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி MOC வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 காந்தி அவர்களின் 151வது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள காந்தி திருவுருவ சிலைக்கு தினமலர் சீனிவாசன் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சோனா வெங்கடாச்சலம் நுகர்வோர் கணேசன் சுகாதாரத்துறை முத்துராஜ் வழக்கறிஞர் நிதிஷ் கவிஞர் பாமணி ஊர்காவல் படை ஜெபஸ்டின் பிரபாகர் பரணி சுடலைராஜ் ஐயப்பன் முத்து பரமசிவன் சுவாமிநாதன் பேச்சுமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் சோனா வெங்கடாச்சலம் அவர்கள் அளித்த சிறப்பு பேட்டியினை காணலாம் இன்று நம் தேச தந்தை அண்ணல் மகாத்மா காந்தியடிகள் அவர்களுடைய பிறந்த நாள் என்று இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் காந்தியடிகள் நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் வாங்குவதற்கு மிக அதிகமான சிரமங்கள் பெற்று நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் நம் தேசிய கவி நம்முடைய கவிக்குயில் பாரதி கூறுவான் வாழ்கனே எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த எம்மான் நீ வாழ்க வாழ்க என்று பாரதி நம்முடைய காந்திஜியை வாழ்த்தி பாடியிருக்கின்றார் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்திலே ஒரு நாள் அமளித்து மொழியாக இருந்தது என்ன என்று கேட்டால் அன்றைய பிரதமர் நம்முடைய வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கப் போகின்றேன் என்று கூறினார் அதற்குத்தான் அந்த அமளித்து மொழி பின்னர் கூறினார் நான் வந்து அவர்களுக்கு அவர்கள் ஆயுதம் ஏந்தி துப்பாக்கி கொண்டு வந்தால் நான் பீரங்கியை கொண்டு அடக்கியிருப்பேன் அவர்கள் பீரங்கி கொண்டு வந்தால் நான் விமானம் மூலம் அடக்கியிருப்பேன் ஆனால் அங்கே ஒரு மாமனிதன் இருக்கின்றான் மகாத்மா காந்தி என்று அவனுக்கு பின்னால் அகிம்சை என்னும் ஒரு ஆயுதம் ஏந்தி அவர்கள் வருகின்றார்கள் செத்து மடிகின்றார்கள் அதை என்னால் பொறுக்க முடியவில்லை எனவே அவர்களுக்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் அங்கே அந்த பாராளுமன்றத்திலே அறிவுறுத்தினார்கள் அதன் பின்னர் சரி என்று சொன்னார்கள் அதன் பின்னர் நம்முடைய வின்சென்ட் சர்ச்சில் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களை தொடர்பு கொண்டு மிஸ்டர் காந்தி வேர் டு யூ ஃபைண்ட் திஸ் அஹிம்சா என்று கேட்டார் அப்பொழுதுதான் காந்திஜி சொன்னார் நான் தென்னாப்பிரிக்காவிலே இனக்கலவரத்தின் போது சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது ரஷ்ய எழுத்தாளர் எழுதிய நான் வாயலன்ஸ் என்ற புஸ்தகத்தை படித்த பொழுது அதிலிருந்து தான் இந்த அகிம்சையை எடுத்தேன் என்று சர்ச்சில் அவர்களிடம் நம்முடைய காந்தி அவர்கள் கூறினார்கள் சர்ச்சில் அவர்கள் விடவில்லை உடனே ரஷ்யாவுக்கு தொடர்பு கொண்டு இந்த நான் வாயலன்ஸ் புஸ்தகத்தின் அடித்தளம் என்ன என்று பார்க்குமாறு கூறினார்கள் அங்கே அந்த எழுத்தாளர் மிக சிறப்பாக எழுதியிருந்தார் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தென்கோடியிலே இருக்கின்ற திருக்குறள் என்ற ஒரு இலக்கியத்திலிருந்து நான் படித்த பொழுதுதான் இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்திலிருந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல் என்ற அந்த திருக்குறளின் அடிப்படையில் தான் இந்த அகிம்சை வந்தது என்று கூறி அதற்கான விளக்கத்தை பெற்றார் அந்த இன்னா செய்யாமை என்ற அதிகாரமும் இன்னா செய்தாரை ஒருத்தல் என்ற அந்த திருக்குறளும் நம்முடைய காந்தியடிகளுக்கு அகிம்சை வேகமாக இருந்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள் என்று இந்த நாளிலே கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்க காந்தியின் புகழ் வாழ்க பாரதம் நன்றி